Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். கேஸ் இந்த விடமா என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்வரில் ஒரு நியூ இன்குபேட்டர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த இன்குபேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்குபேட்டர், ஓகேவா? ஆல்ரெடி வந்த இன்குபேட்டர் தான், அதாவது யூனிகார்ன் இக்கே, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, காஸ்ட்யூம் பேஸ்டு இன்குபேட்டர் இருக்கையில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் பேஸ்டு இன்குபேட்டர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இனிமேலுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஜா தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டை வாரி வாரி கொட்டி நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் வாங்குவோம், எவல்யூஷன் வாங்குவோம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமண்டாக வந்து போகும், காசை வந்து நல்லா வந்து கொள்ளையடிக்கிறானுங்க. அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக, ஓகேவா? நீங்கள் ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1000 டைமண்ட் வரைக்கும் வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயே கூட போகலாம், இல்லை லக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே கூட கிடச்சலாம், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லக்கின் அடிப்படையில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர் கண்டிப்பாக வந்து ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன பொறுத்தளவுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா டைமண்ட் வந்து வசமாக பிடுங்குவானுங்க ஸ்டார்டிங்கில். அதாவது இந்த இன்குபேட்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது பிடுங்குற அளவுக்கு வந்து இதில் பிடுங்க மாட்டானுங்க, அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து பிடுங்குவானுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரேரான ஏகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து எல்லோரும் வாங்குவானுங்க அப்படின்றதுக்காகவே இவனுங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமண்டை நீங்கள் எவ்வளோ தான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நீ எவ்வளோ தான் வந்து டைமண்ட் கொடுப்ப ஸ்பின் பண்ணுறான், நானும் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி கொடுக்கவே மாட்டானுங்க. ஸோ கடைசியில் வந்து நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே வந்து கொடுப்பானுங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வேணால் லக்கில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட வந்து 2000 டைமண்ட் இருக்குது, 3000 டைமண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி வந்து 1000 டைமண்ட் இருந்தால் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 ப்ளூ, அதாவது அந்த எல்லோ கலர் ஸ்கின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 3 ப்ளூ பிரிண்ட் வந்து தேவைப்படுது. 1000 டைமண்டில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட் யார்ட்டையும் இருக்காதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ அதோட பவர் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஏகே, எல்லோ கலர் ஏகே தான் இதில் வந்து கிங் அப்படின்றானுங்க. ஸோ டபுள் டேமேஜ் ப்ளஸ் செக்யூரசி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் சம்மோ, ஓகேவா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்சின் தான் குறைச்சிருக்கானுங்க. மேக்சின் குறைச்சதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்னு ஸ்கின் தான். ஆனால் உங்களுக்கு ட்ராகன் ஏகேவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்குது, டேமேஜும் இருக்குது. ஸோ இந்த கன்னு ஸ்கினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட், 3000 டைமண்ட் செலவு பண்ணாதீங்க. அப்படி செலவு பண்ணி வாங்கினீங்கன்னா இது வந்து ஒர்த்து இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு 1000 டைமண்ட் அப்படி கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கன் ஸ்கின் ஒர்த்து தான், ஓகே? அடுத்த கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரு, ரேட் ஆஃப் ஃபயர் வந்து டபுள் கொடுத்துருக்குறானுங்க. அப்புறம் அம்மோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, ஒரே ஒரு ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும், பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒய்லெட் கலர் ஸ்கின், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்கின்னாக வந்து எனக்கு தெரியுது, ஏன்னா ஏகேல வந்து அவ்வளோ அந்த ரேஞ்ச் கிடைக்காது. அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல கன் ஸ்கின்னாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டேமேஜும் கொடுத்துருக்கனால நல்ல ரேஞ்சில் கூட நல்ல டேமேஜ் வந்து கொடுக்கும், ஓகேவா? ஸோ மைனஸ் அம்மோ பண்ணது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கடுத்த கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் எரா, அதாவது ப்ளூ கலர் கன் ஸ்கின். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கானுங்க. ரீலோட் ஸ்பீடு லாங் ரேஞ்சு கண்ணுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பரவாயில்ல. ஸோ ஷார்ட் ரேஞ்சு கண்ணுக்கு ரீலோட் ஸ்பீடு ரொம்ப முக்கியம், ஆனால் லாங் ரேஞ்சுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது தான் என்னோட ஒரு கருத்து. டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, மைனஸ் அக்யூரசி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் நீங்கள் வாங்க வேணாம். ஸோ இதை வந்து தவிர்த்துறது நல்லது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்சின் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, ஓகேவா? ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து 3 ஸ்டோன் கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த கன் ஸ்கின்னை மறந்தும் வாங்கிடாதீங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்த்தே கிடையாது, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே, ஓகே? இது இது வந்து கண்டிப்பாக வாங்கியாகணும். நான் வந்து லெஜெண்டரியான அந்த கன் ஸ்கின்னை வச்சிருக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து இந்த கன் ஸ்கின் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு மாடர்னால சாரி ஒரு ஓல்டு பிளேயராக தெரியுமே அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோம். ஸோ நம்ம சர்வருக்கு இந்த யூனிகார்னேக்கு அப்டேட் பண்ணியிருக்க சமயத்தில் அதர் சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போக்கர் MP40 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக்கர் MP40யா இல்லை யூனிகார்னேக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து போக்கர் MP40 தான், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்காமட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருக்கும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்கின்னு. ஸோ அது உங்களுக்கு ஆசையா இல்லை இது ஆசையா அப்படின்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, பேசி டேக் கேர், பாய்.